வணக்கம். ஏ குரூப்ல இருந்து செந்தில். 8/10/2024 உண்டான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் எல்லா செக்டார்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்கு, எந்த செக்டாருமே பாசிட்டிவா இல்லை. எல்லா செக்டாருமே லைக் பிளட் பாத் மாதிரி மார்க்கெட் அடிச்சு துவைச்சு காயப்பட்டாங்க. ஸோ அடுத்து வந்து எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு 5% மேல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சிஜி பவர் 5.62% வந்திருக்கு, உஜாஸ் சோலார் தொடர்ந்து 5-5% மேல வந்துட்டே இருக்கு, ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எதுக்குன்னு தெரில, அந்த மேபி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும், பீப்புள் ஆர் சேசிங் உஜாஸ் எனர்ஜி அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பினாலெக்ஸ் வந்து 8.7% இருக்கு, ஆஸ்ட்ராசெனிகா வந்து 5.5% இருக்கு. இதை தவிர 1-2%, 3% போன ஸ்டாக்ஸ் வெறும் 10 ஸ்டாக் தான் டோட்டல் மார்க்கெட்ல. ஆல் ஓவரா எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து ஒரு பிளட் பாத் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்புறம் எந்த எஃப்ஐஐ வந்து இது வரைக்கும் 39,000 வரைக்கும் இன்னைக்கு செல் ஆயிருக்கு. க்ரூடு பார்க்கும்போது $80 மேல கிராஸ் ஆயிட்டு போகுது. இதுவே நமக்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். க்ரூடு மேல போக போக நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து வந்து இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் எல்லாம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, ஏயு பேங்க் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, பாரதி ஏர்டெல் அதிகமா இருக்கு, இன்ஃபோசிஸ், எம்பசிஸ், மஹிந்திரா மஹிந்திரா, கிராம்டன், டெக்கம், எல்என்டி, அபாட் இந்தியா, போஷ், இதெல்லாம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் வரும் நாட்கள்ல கொஞ்சம் மேல போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஈரான் ஈராக் என்ன டென்ஷன் இருக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் நமக்கு தெரியாது. இஃப் தேர் இஸ் எனி சீரீஸ் ஆஃப் பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது அது மார்க்கெட்டை ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ ஐடிஎஃப்சியை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த இந்த 70 வந்து ஒரு க்ரூஷியல் லோவா இருக்கு. இந்த 70 வந்து ரொம்ப நாளா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஆகஸ்ட்ல இருந்து இந்த 70 பேட்டர்ன் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜூன்லயும் 70 வந்து கிட்டத்தட்ட 83 வரைக்கும் ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமும் 70 கிராஸ் பண்ணல. 70 சப்போஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா 66 வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு குரூஷியல் சப்போர்ட்ல இருக்கு. நிஃப்டியை வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து நமக்கு 26,640 வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகி அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா ஃபால் அங்கிருந்து ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி நிஃப்டியில. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 49,850 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலா இருக்கு. 49,800 ரேஞ்ச் வந்து க்ரூஷியல் லெவலா இருக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கும் போது பேங்க் நிஃப்டி வந்து அங்கிருந்து நமக்கு ஒரு ஈஸியா ஒரு 1000 பாயிண்ட் கரெக்ஷன் வரும் நாட்கள்ல பார்க்க முடியுது. இது போன்ற தகவலுக்கு நீங்க ஏ குரூப் சேனல்ல பாருங்க. உங்க குவெரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஏதாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க டீம்கிட்ட நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்.